कस्मै चिद्विजबन्धवे कियदपि क्षीरं पुरा याचते दत्तो येन दया रसैकवपुषा दुग्धोदयवार्णवः श्री श्री वल्लभकल्पपादपसुधा चिन्तामणिभिः समो स स्वामी मम दैवतं तदितरो नाम्नापि नाम्नायते। இந்த ஸ்லோகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வியாக்ரபாத மகரிஷினுடைய குழந்தையான உபமன்யுவுக்காக உண்டாக்கப்பட்ட பால் கடை எப்படி வந்தது. சிதம்பரத்தை சுற்றி 10 தீர்த்தவாரி குளங்கள் இருக்கு. அதாவது தை அமாவாசையில் தச தீர்த்தம் அப்படின்னு ஒரு உற்சவம் உண்டு, தீர்த்தவாரி உற்சவம். என்னென்ன அப்படின்னாக்கா, நம்ம கோவிலுக்குள்ளேயே இருக்கிற சிவகங்கை, பக்கத்தில் இருக்கிற கிள்ளை, அங்கே சமுத்திரம், அதை மூன்றாவதாக வர்றது தான் திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடல் தான் உபமன்யுவின் பசியை போக்குவதற்காக நடராஜரால் உண்டாக்கப்பட்டது. இந்த திருப்பார்கடல் கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். சொல்ல வந்த தசதீர்த்த பெயர்களை சொல்லிடுறேன். சிவகங்கை நம்பர் 1, நம்பர் 2 கிள்ளை, மூன்றாவது திருப்பார்கடல், நான்காவது தில்லையம்மன் கோவிலில் இருக்கிற சாமுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறது, 5 புலிமடு, 6 யவனேஷ தீர்த்தம், இளமை ஆக்கினார் யவனேஷ தீர்த்தம், 7 நாகச்சேரி அப்படின்னு ஒரு குளம் இருக்குது சிதம்பரத்துக்கு பக்கத்தில், 8 அனந்த தீர்த்தம், 9 சிங்கார தீர்த்தம், 10 பரமானந்த கூப்பம், சபைக்கு பக்கத்துலேயே இருக்கிற கூப்பம், அது தசம தீர்த்தம், அது 10வது தீர்த்தம். இது தை மாதத்தில் அமாவாசையில் இந்த தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். இந்த 10 தீர்த்தத்தில் மூன்றாவதாக வர்றது திருப்பார்கடல். திருப்பார்கடல் வந்து உபமன்யுவினுடைய பசியை போக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது. இது யாருன்னா ஸ்ரீமூலநாதரால். அங்கே அவர் நம்ம இந்த கதையை இதில் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்தியந்தின மகர்ஷியுடைய புத்திரர் வியாக்ரபாதர். வியாக்ரபாதர் வசிஷ்டருடைய புத்திரியை விவாகம் பண்ணிக்கிறார். அவளுக்கு அவளுடைய தப பயனால் உபமன்யு அப்படிங்கிற குழந்தை கிடைக்கிறது. உபமன்யுவும் பிற்காலத்தில் ஒரு சிறந்த மகர்ஷி ஆகிறார். அது அப்புறமா அந்த கதை. இந்த வியாக்ரபாதர் பேர் ஏன் வந்தது அதை முதல்ல பார்த்துருவோம். வியாக்ர இவ பாதகா, புலியை போன்ற கால் நகம் எல்லாம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னாக்க காலங்காத்தால தேனீக்கள் கூட வந்து தேன் பருகுவதற்கு முன்னாடியே இந்த புஷ்பங்கள்லாம் பறித்து நடராஜருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அவர் பிரார்த்தனைக்கிணங்கி அவருக்கு இந்த கால்கள் புளிய மாதிரி கிடச்சிது அப்படின்னு சிதம்பர மகாத்மியத்தில் ஒரு அத்தியாயமே இருக்கு. அப்பேற்பட்ட வியாக்ரபாதனுடைய குழந்தை உபமன்யு. உபமன்யு வியாக்ரபாதனுடைய ஆசிரமத்தில் காமதேனுவினுடைய பாலை குடிச்சு வளர்ந்த குழந்தை. அந்த குழந்தை இவர் ஸ்ரீமூலநாதரை ஆராதனை பண்ணணும் அப்படின்னு வந்தபோது குழந்தைய ஆசன் வர, அப்போ அந்த குழந்தைக்கு பசி வந்துடுறது. அப்போ அந்த குழந்தை அழுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது காருண்யமூர்த்தியான நம்ம பகவான் என்ன பண்ணுறார், அங்கே ஸ்ரீமூலநாதருக்கு தானே சிதம்பரத்தில் ஸ்ரீமூலநாதருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், காருண்ய பூர்ண லகரி பரிபூர்ண விலோச்சனாக க்ஷீரார்ணவம் ததோ தஸ்மை சிஷவே க்ஷீரபாயினே அப்படின்னு இதில் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. சிதம்பர மகாத்மியத்தில் 10வது அத்தியாயத்தில் சோபி பாலோ வரம் லப்துவா தயாமூர்த்தேகே உமாபதேகே பிரசன்ன ஹிருதயஸ்தஸ்தோ பிக்ஷு விஸ்ருத வைபவா அப்படிங்கிற அடுத்த வரியில் அந்த குழந்தை அந்த பாலை குடித்தோடனே அவ்வளோ சந்தோஷமாக எடுத்தான்.
அவர் என்னது அதுக்காக ஒரு குளத்தையே உண்டாக்குறார். பார் திருப்பார் கடல் அப்படின்னுட்டு ஒரு பெரிய குளத்தையே உண்டாக்கி அந்த குழந்தையோட பசியை போக்குறார். அது எப்படி இருந்ததுன்னாக்க சாதாரணமான ஒரு குளமா இல்லை, அந்த குழந்தைக்கு பால் கடலையே கொடுத்தமா கொடுத்தார். பால் கடல்னா அதோட என்னென்னலாம் வந்து கொடுத்தார், அதில் லக்ஷ்மி, விஷ்ணு பகவான், அமிர்தம், கற்பகமரம், சிந்தாமணி. சிந்தாமணின்னு ஒரு உயர்ந்த ரத்னம், அந்த ரத்னம் எல்லா இவை எல்லாத்துடன் சேர்ந்ததான திருப்பார்கடலை உருவாக்கி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து பசியை போக்கினர். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்நாபி நாம்நாயதே.